தெரியுதுங்களாங்க ஐயா. தெரியுதுமா, நீங்க ஆரம்பிங்கம்மா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இவ்வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ட்டு, என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இன்றைய சிந்தனையாக விதைக்குள் மரம். இதுல விதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். விதை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அபரிமிதமான அளப்பரிய சர்வ வல்லமை மிக்க ஆற்றலும் அறிவும் உள்ளடக்கிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஓரறிவில் விதை எனப்படுவது ஆறாவது அறிவில் மனிதனில் வித்து எனப்படுகிறது. மனித இனத்தை பூமியில் அழியாமல் ஜீவித்து விருத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய பொக்கிஷம் வித்து அப்படின்னு சொல்றோம். ஒரு சிறிய ஆலமர விதையில ஒரு பெரிய ஆலமரம் உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. இப்போ அது போல மனித உடலில் உள்ள வித்துவில் பரு உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனையும் அதில் அடக்கம் பெற்றுள்ளது. அப்போ தாய் மரத்தின் பதிவுகள், முன்னோரின் பதிவுகள், பிரபஞ்ச பதிவுகள் அனைத்துமே ஒரு ப்ளூ பிரிண்டா, ஒரு மேக்னெட்டிக் கோடா அடக்கம் பெற்று இந்த விதையில் இருக்கிறது. இந்த வித்துவில் அனைத்து ஜீவன்களின் பதிவுகளும் அடக்கம் பெற்றிருக்கும். இத மகரிஷி வந்து இந்த ஒரு பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். பரத்தை உணர் அது வெளியாம். பஞ்சபூத கூட்டினும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவு. ஆம், உரத்த ஓசை ஒடுங்க மோனம் உணரவல்ல அறிவுளாய் உருவம் ஓசை ஒளி துவைகள் மனம் இவைக்கு மூலம் காண். துரத்திடாதே உன் மனத்தை துன்ப இன்ப ஆழ்விலே. தோன்றிய நீ அமருமிடம் சுத்தவெளி தேர்ந்து நில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜீவன்கள்ல வித்து வழியாக சந்ததி தொடர்வதும் உண்டு, உருவத்திலிருந்தும் உருவங்கள் பிறப்பது உண்டு, அது போல அரூபமே உருவங்களாய் தோன்றுவதும் உண்டு. அதாவது விதையே இல்லாமல் முளைக்கின்ற புல்லை போல. அப்படி இருந்தாலும் ஆதி மூலம் இல்லாமல் எந்த மூலமும் தோன்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விதை அப்படின்னு சொல்ற வித்து எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டோம்னா, நாம சாப்பிடுற உணவேதான் ரசமா ரத்தமா தசை கொழுப்பு எலும்பு மூளை மஜ்ஜை வித்துவா மாறி அது குழந்தையா பிறந்து இந்த சந்ததி வந்து ஒரு தொடர் நிகழ்வா நடந்துட்டே இருக்கு. இப்போ இறைநிலையின் தன்மாற்ற வரலாற்றுல சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தல் ஆற்றலால இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாகி மனிதன் வரை வந்துள்ளது. இப்போ அந்த தெய்வமேதான் உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிரினங்களாய் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ தெய்வமேதான் பல்வேறு உயிரினங்களாக மாற்றம் பெற்று இருக்கிறது. அப்ப இந்த சுத்த வெளியில பிரபஞ்சம் முழுதும் அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மீக ரீதியா எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விதையை வந்து மண்ணுக்குள்ள புதைச்சு நீர் சூரிய ஒளி மூலம் முளை விட்டு படிப்படியாக அந்த விதை வந்து எந்த மரத்தினுடையதோ அதனுடைய தன்மை அத்தனையும் அந்த விதையில வந்து அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காலத்தால் ஒவ்வொரு பதிவும் எழுச்சி பெற்று விரிந்து மரமாகும். அப்போ ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆலமர விதை அப்படிங்கிறது ஒரு மீன் முட்டையை விட மிக மிக சிறியதா இருக்கும். அத்தகைய அவ்வளவு சின்ன விதைக்குள்ள விரிந்து 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 ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு பாடல்ல ஒரு சிறப்பா அது எவ்வளவு பெருசா விரிஞ்சு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சேர சோழ பாண்டிய நாடுகளோட காலாட்படைகள் அத்தனையுமே வந்து அந்த ஆலமரத்துக்குள்ள ஓய்வெடுக்கலாமா, அவ்வளவு பெருசா அந்த ஆலமரம் விரிஞ்சு இருக்கும். அத்தனோடு சின்ன விதையில அவ்வளவு பெரிய மரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே மாதிரிதான் எல்லாமே ஒவ்வொரு படிப்படியான வளர்ச்சியும் பதிவாகி கடைசியில இந்த மரம் வரும்பொழுது பழம் கிடைக்கும். அந்த பழத்துலதான் விதை இருக்கும். கடைசி வளர்ச்சி முடிந்து பழம் வரையில மரத்தின் வளர்ச்சி அத்தனையும் அந்த விதையில பதிந்திருக்கும். எப்படி ஒரு தாய் மரம் இருக்கிறதோ அது போலவே விதையும் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மனிதனுக்குள் தெய்வம் தெய்வத்திற்குள் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடல்ல. இப்ப மனித உடல் அப்படின்னு பார்த்தோம்னா, பரு உடல் நுண்ணுடல் காந்த உடல் அப்படின்னு மூணு உடல் இருக்கு. இப்ப இந்த கடைசியா நம்ம காரண உடல் அப்படின்னு சொல்ற காந்த உடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காரண உடல் அப்படின்ற காந்த உடல் முழுவதும் எதால நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, காந்தத்தால நிறைஞ்சிருக்கு. காந்தம் அப்படிங்கிறது தெய்வம் தான். அப்போ அந்த காரண உடல் அப்படின்னு சொல்ற காந்த உடல்ல முழுவதும் நிரம்பி இருக்கிறது
சுத்தவெளி எனும் தெய்வம்தான். அப்போ அடுத்ததா காரண உடல்ல இருந்து நுண்ணுடலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நுண்ணுடல் முழுவதும் எதால நிரம்பி இருக்குன்னா, நுண்ணுடல் அப்படிங்கிறது உயிர் துகள், இறை துகள் சுழற்சி தான். அப்ப அந்த இறை துகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலையோட பின்னம், இறைநிலையின் பின்னம் தான் இறைத்துகள். அப்ப அந்த நுண்ணுடல்ல முழுவதும் இறைத்துகளே நிரம்பியுள்ளது, இறைத்துகளோட கூட்டுதான் நுண்ணுடல். அப்ப அந்துக்குள்ளேயும் இருப்பது தெய்வம் தான். அடுத்ததான் பரு உடல் அப்படின்னு பார்த்தோம்னா, பரு உடல் வந்து கோடிக்கணக்கான செல்களோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த கோடிக்கணக்கான செல்கள்ல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருப்பது வந்து நமக்கு அணுக்களின் கூட்டு. அந்த செல்லுக்குள்ள இருப்பதும் வந்து இறைத்துகள் தான், காந்தம் தான், சுத்தவெளி தான். அப்போ நம்ம உடலுக்குள்ள நிரம்பி இருப்பதும் தெய்வம் தான். அப்ப அந்த மனித உடலே தெய்வம், மனித உடலுக்குள் இருப்பது தெய்வம். அப்ப இந்த மனித உடலுக்குள் தெய்வம் இருக்கு அப்படின்னா, அந்த மனிதன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா இந்த சுத்தவெளியில மிதந்து இருக்கும். அப்ப மனித உடலுக்குள் சுத்தவெளி, சுத்தவெளிக்குள் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து விதைக்குள் மரம், மரத்துக்குள் விதை, மனிதனுக்குள் தெய்வம், தெய்வத்துக்குள் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆகி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டுல அழுத்தம் அப்படிங்கிற ஆற்றல் ஒன்றை கொண்டுதான் இறை துகளாகி பஞ்சபூதங்களாகி விரிந்து, அந்த பஞ்சபூதத்திலிருந்து வந்த ஆற்றல் வந்து பூமியில் கலந்து அத ஆற்றல் கலமே முதல் விதையாகவும், முதல் மரமாகவும், முதல் தாவர இனமாகவும், உயிராகவும், இறைத்தன்மைதான் அந்த அலை இயக்கத்துல கூட்டாக, பஞ்சபூத அலை இயக்கத்தின் கூட்டா சுருங்கி விதையா இருக்கிறது. இப்போ அந்த பருவுடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பஞ்சபூத கூட்டினும் பதமடைந்த உடலுக்குள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பதமடைந்த உடல் அப்படின்னு சொன்னோம்னா, பஞ்சபூதங்கள் வந்து நம்ம பருவுடலுக்குள்ள ஏனோ தானோ என்று இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று கெடாமல் இருக்கு. ஏன்னா நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, நிலம் இருக்கு. ஆனா நீர் நெருப்பு இருந்தாலும் அந்த நீர் வந்து நெருப்பு வந்து நம்ம உடலுக்குள்ள அணைச்சிடல, ஒன்றுடன் ஒன்று கெடாமல் சரியான விகிதத்துல அந்த அளவுக்கு ஒன்றுடன் ஒன்று கெடாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் எதுவாக இருந்தாலும் வான்காந்தத்தில் உள்ள பரமானுதான் இறைத்துகள் தான், உடலில் உள்ள உயிர் துகள் தான் இறைத்துகளாக இயங்குகிறது, தெய்வத்தின் பின்னம். எனவே நம் உடலிலும் தெய்வமே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த எல்லா விதத்திலையும் வந்து பகுத்து 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 பார்த்தோம்னா, ஒன்னு ஒன்னுத்தையும் தனித்தனியா பார்க்கும்போது இது வாழை மரம், மாமரம், மீன், ஆமை அப்படின்னு தனித்தனியா சொல்லலாம். ஆனா தொகுத்து பார்க்கும்போது எல்லாவற்றிலும் இறைத்தன்மை என்ற அழுத்தம் தான் வித்தாகவும் வருகிறது. அதே ஆற்றல் தான் மீண்டும் 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 மோதும் போது அதன் விரிவு தான் பிரபஞ்சமாகவும், பூமியாகவும், உயிரினமாகவும், நாம் வரைக்கும் அந்த அதுவே தாய் தந்தை மூதாதையர் பதிவு கர்மயத்தில் சுருக்கி இருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதன் உழட்டு விளையாட்டுல சுழற்றி விட்டோம் சுரல் பெறல் போல் அப்படின்னு மகரிஷி பாடுவாங்க. அது மாதிரி சுழன்று 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 சுற்றி இருப்பா எல்லாத்தையும் வச்சுக்குது. அது போல நமக்குள்ளேயும் சுருக்கி இருப்பாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது, ஆற்றலாகவும் இருக்கிறது, காலமாகவும் இருக்கிறது. அந்த தன்மையில தான் ஒவ்வொன்றும் விரிந்து 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 மரத்துக்குள் விதையாக, விதைக்குள் மரமாக இருக்கிறது. நாம் வாழ்ற வாழ்க்கையில அனுபவிக்கும் அனைத்துமே இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்துக்கும் காரணம் கருமையத்தில் உள்ள பதிவே. ஒரு புழுவோட கோபம் கூட நம்மிடம் பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்தோம்னா, அந்த குழந்தை உருவாகும் போது புழு அளவிலான அசைவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பின்னால வளர்ந்து கொஞ்சம் 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தவழ்ந்து தவழ்ந்து போகும். அது பாத்தீங்கன்னா ஊர்ந்து போற மாதிரியான ஒரு அமைப்பும், மண்டியிட்டு போகும்போது 4 காலோட போகும்போது ஒரு விலங்கின் பதிவோட வளர்ச்சியும், அப்புறம் நிமிர்ந்து 2 கால்கள்ல நடக்கும்போது மனித நிலை வளர்ச்சி, இப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு பார்க்கும்போது அது புழுவிலிருந்து வந்து தாவரத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான அமைப்பு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும்
ஒரு பசு மாடு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னோம்னா அது பிறந்த கண்ணுக்குட்டி பசுமாட்டோட மடியில பால் குடிக்கிறதுக்கு யாரும் உடனே கத்து கொடுக்கறது இல்லை, தானாகவே அதுக்கு தெரியுது. ஒரு மீன் குஞ்சுக்கு பிறந்த உடனே நீச்சல் அடிக்கிறதுக்கு மீன் சொல்லி கொடுக்கறது இல்லை, இன்பில்ட்டாவே எல்லாமே இருக்கு, அனைத்துமே இன்பில்ட்டா இன்பில்ட்டா அடக்கம் பெற்று இருக்கிறது, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அழுத்தம் பெற்று ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பதிந்த அனைத்துமே எல்லாமே கருமயத்துல சுருக்கி இருப்பா இருக்கு. அடுத்து இப்படி காந்த மையம், உடல் மையம், கருமயம் எல்லாமே வந்து நம்மளோட கருமயமாகத்தான் இருக்கு. இந்த மையத்தை யாராலும் காண முடியாது என்பதுதான் ஒரு வியப்பான உண்மையா இருக்கு. இப்போ எந்த பரு தோற்றமாக இருந்தாலும் எந்த விதையும் அதனுள் இருக்கின்ற விதைக்கு உணவே அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அவரை விதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது நாலு நாள்ல துளிர்த்து மண்ணிலேருந்து வெளியில வரும். அப்போ ஆராய்ந்து பார்த்தோம்னா பருப்புக்கு மத்தியில இருக்கிற ஒரு குழிவான பகுதி இருக்கும், அந்த பகுதி வந்து ஒரு வெற்றிடமா இருக்கும். ஆனா அது வெற்றிடம் இல்ல, அந்த விதைக்குள் விதை வளர்ந்து மரமாகறதுக்குரிய அத்தனை பதிவும் அந்த வெற்றிடத்துலதான் இருக்கும். அது காந்த கலம், அந்த பதிவுகளை தாங்கிய காந்த கலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அவரை கொடியோட இயக்க அனுபவங்கள் அனைத்தும் பதிந்துள்ள காந்த கருமயம் தான் உண்மையான விதை அப்படின்னு சொல்றோம். அது போல ஒவ்வொரு ஜீவனின் வாழ்க்கை அனுபவங்களும் காந்த கலமாக வித்தாக பதிவிறக்கம் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்ப மைக்ரோ பாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிரிலேருந்து தோன்றின தூய்மையான காந்த கருமயம் தான் தொடர்ந்து ஒவ்வொரு ஜீவனிலும் பெற்ற அனுபவங்கள்ல தரமாற்றம் அடைந்து கொண்டே வந்து மனித இனத்தில் ஆரம்ப இருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஒரு குழந்தை வந்து தாயோட கற்பத்துல வளர்க்கின்ற காலத்தை வந்து வெறும் வேடிக்கை காலம் அல்ல, அது ஒரு வேள்வி காலம் அப்படின்னு சொல்றோம். அப்படி 9 மாதங்கள்ல ஒரு தாய் வந்து தன் கற்பத்தை வந்து ஒரு வேள்வி காலமாக பாதுகாத்து அந்த குழந்தையை வளர்க்கும் போது நல்ல பண்புகள் உள்ள குழந்தை வந்து பிறவி குணமாகவே அமைந்திரும். அது எழு பிறப்பும் தீயவை தீண்டா அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த அந்த கருமையமே அந்த குழந்தையோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருந்து அந்த கருமையமே அதை வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரு உருவாகிய போது எழுச்சி பெற்ற பதிவுகள் அந்த குழந்தை வாழ்கின்ற காலத்துல பலன் தரும், அடக்கம் பெற்ற பதிவுகள் அடுத்த சந்ததியில் வெளிப்படலாம் அல்லது அதற்கடுத்த சந்ததிகளும் வெளிப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பதிவு 7 தலைமுறைக்குள்ளார எந்த ஒரு தலைமுறையில கூட அது வெளிப்படலாம். அப்போ இப்போ வந்து ஒரு கதையில வந்து ஒரு பண்டிதர் வந்து கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதையில ஒரு பக்தர் வந்து கதை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல வந்து யானையோட காலை வந்து பிடிக்கும் போது அது கத்தும், கத்துன உடனே வந்து கடவுள் வந்து யானையை காப்பாத்திடுவாங்க. அப்போ எங்கோ ஒரு குழந்தை கேக்குது, ஒரு பக்தர் கேக்குறாங்க, எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிற நாராயணன் எப்படி குலத்துக்கு வந்து காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு கேக்கும்போது பண்டிதருக்கு விளக்க முடியல. ஆனா அது ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த இதை கதையை கேட்டுக்கிட்டு இருந்த குழந்தை வந்து எழுந்து பதில் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் இதுல இருக்கிற கருத்து என்னன்னா, இறைவன் எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துறதுதான் இந்த கருவோட இந்த கதையோட கருத்தா இருக்கு. இப்போ இப்படி கிருஷ்ணமாக சுத்த வெளியாக கும்மிரட்டாக பரமசிவமாக ஒரே ரூபத்தில் இருப்பவன் அல்ல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சமயத்தில் 1000 உருவங்களில் தோற்றங்களில் இருப்பவன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள், கோள்கள், உயிரினங்கள், மனிதர்கள் உள்ளடங்கிய பிரபஞ்சமாக அனைத்துக்குள்ளும் அனைத்தையும் ஒரு இயக்க ஒழுங்கோடு தெய்வ நீதியோடு தோற்றுவித்து காத்து காலத்தால் முடித்தும் வைக்கின்ற பேராதார பெரும் சக்தியே எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அறுவடை செஞ்சு ஒரு மூட்டை ஃபுல்லா கசகசாவோ கடுகோ வச்சிருக்கோம்னா அதை அப்படியே தரையில கொட்டி விட்டா அந்த தரை ஃபுல்லா தெரியாது, இந்த கடுகு தான் தெரியும். அது மாதிரி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருப்பது இறைநிலை. அங்கிங் எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது என்று கேட்டு கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கவோம் என்று முடித்தார் தாய் மாணவர். இப்போ இந்த அரூபமான இறைநிலையே ரூபங்களாக இயங்கி ஒரு காலத்தில் முடிந்து மீண்டும் அரூபமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் மகரிஷி உள்ளது மலர்ந்தது உயிர்களாய் உலகங்களாய் அப்படின்றாங்க. பாரதியார் வந்து பரசிவ வெள்ளம் அப்படின்ற இருக்குல்ல பரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதை விட சிறியதும் இல்லை
அதை விட மிக பெரியதும் இல்லை. அப்போ அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பரம். அப்போ சிவம் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லாத அரூபம், வெல் தூய்மையானது, அம் அப்படின்னா பிரணவம். அப்போ எல்லையற்ற வற்றா இருப்பாக அளப்பரிய ஆற்றலாக ஒன்றுமில்லாததாக எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கமாக்கி இருக்கின்ற தூய்மையான மெய்ப்பொருளே தெய்வம், ஆதி, இறைநிலை. இப்போ இந்த இறைநிலை தான் தன்னிருக்க சூழ்ந்தழித்த ஆற்றல்னால தன்னைத்தானே நொறுக்கி துகள்களாகி கண்ணாடி துகள் போல சிறு 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 துகள்கள் ஆகிறது. இதைத்தான் இறை துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த இறை துகள்கள் எல்லாம் சேர்ந்து வின் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ வின் அப்படின்ற பேர்ல இருக்கு. இப்ப இவ்வாறு இறை துகள்கள் பரமாணுக்களின் எண்ணிக்கை கூடுதல் குறைதலுக்கு ஏற்றவாறு, இப்ப அந்த இறை துகள்கள்ல இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரிதான் பெயர் மட்டும்தான் வித்தியாசப்படுது, தோற்றம் மட்டும்தான் மாறுதே தவிர அதுக்குள்ள இருக்கிற அத்தனையும் அணுக்களின் கூட்டுதான், இறை துகள்களின் கூட்டுதான். அந்த அணுக்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரிதான் காற்றாகவும், நெருப்பாகவும், நீராகவும், நிலமாகவும், பஞ்சபூதங்களாகவும், கோள்களாகி, பிரபஞ்சமாகி, உயிரினங்களாகி, விலங்கினங்களாகி, மனிதன் வரை இறைநிலையே தானே 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 தன்னைத்தானே மாற்றி 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 பிரபஞ்சத்தில் அனைத்தும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்போ இந்த இறை துகள் வந்து குவிஞ்சு உருண்டையா கோல வடிவமா மாறி வின் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே வின் எலக்ட்ரான் மிக அதிகமாக வேகமான வேகத்துல சுழலும் போது அதை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே எலக்ட்ரான் அதே வின் கொஞ்ச நாள் கழிச்சு வேகம் குறையும் போது அதை புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது சொல்றோம். அதே புரோட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேகம் குறையும் போது அதை நியூட்ரான் அப்படின்னும், ஒண்ணுமே இல்லாம வேகம் குறைஞ்சி இயக்கமே இல்லாம இருக்கும்போது அதை நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்கரு திரும்பவும் சிவமாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்போ இதுல இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரிதான் அணுக்கள் கூடி ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன் அப்படின்னு வேற 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 பொருட்களாகவும் வேற வேற பெயர்களாகவும் தன்மையுடையதாகவும் மாறுது. இப்போ இதே மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது ரெண்டுமே சேர்ந்து நீர் என்ற அணுக்களாக மாறுது. இப்படி எல்லாமே தோற்ற பொருளாகவும் வேற வேற பொருளாகவும் இருந்தாலுமே அதுக்குள் இருக்கிற அனைத்தும் அணுக்களே, இறை துகள்களே, சுத்த வெளியே தானே தன்மாற்றமாகி ஒவ்வொன்றா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் பஞ்சபூதங்களும் வந்து விண்லேந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்ற தன்மாற்றங்களாக மாறி வருது அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி வந்து ஒரு அருபத்திலிருந்து உருவம் வந்துச்சு அப்படின்னு நாம கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாத ஒன்னிலிருந்து எப்படி நமக்கு நீர் வந்துச்சு, எப்படி நிலம் வந்தது அப்படின்னு கேக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்க்கும்போது, ஒரு அன்னை வயிற்றுல வந்து கரு தோன்றிய அன்றே நாம வந்து மருத்துவராலேயோ இல்ல நம்மளாலேயோ கரு உருவாயிருக்கு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அதே 2 மாதம் 3 மாதம் கழித்து உடல்ல நடக்கிற மாற்றங்கள் மூலமாகவும் மருத்துவமனையில சென்று நாம பரிசோதனை செய்து கொள்ளும்பொழுது கரு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தோற்ற பொருளா நாம பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அதை உறுதி செய்ய முடியுது. ஆனா அந்த தோற்றம் 2 மாதம் கழித்து தான் நமக்கு தெரியுதே தவிர அது அரூபத்திலிருந்து தான் அந்த தோற்றம் உருவாகி இருக்கு. அப்போ கணக்குக்கும் கருவிக்கும் மனதுக்கும் எட்டாத கரு 2 மாதம் வளர்ச்சி பெற்றவுடன் உண்டு என்று உலகம் ஏற்றது. அப்போ இதைத்தான் அருணகிரிநாதர் உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதையாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனிதனாக பிறந்த நாமே அருபத்திலிருந்துதான் உருவானோம் அப்படின்னா பிரபஞ்சமும் அருபத்திலிருந்தே, அருபமே அனைத்துமாக உருவாகி இருக்க முடியும், உருவெடுத்திருக்க முடியும் அப்படின்றத நாம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ அருபமாக இருப்பவனும் தோற்றங்களாக இயங்குவதும் இறைநிலையின்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்றாக ஜீவராசிகள் வரை வந்துட்டே இருந்துச்சு. இந்த மாற்றங்களுக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா இயல்பூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, தர்ம சம்ஸ்தாப நாத்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது எப்பொழுதெல்லாம் அதர்மம் மேலோங்கி தர்மம் அழிகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தர்மம் அதர்மம் அப்படின்றது என்னன்னா இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் அப்படிங்கிறது ஒரு தாவரம் வந்து ஒரு செடி இருக்கிற இடத்துல அதுக்கு தண்ணி வரல, தண்ணி கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அதே இடத்துல இருந்து அதால வந்து சர்வை பண்ண முடியாது, வளர முடியாது. அப்போ வேறு ஒரு இடத்திற்கு
நகர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அகம் வந்து வருத்தப்படுது. அப்போ அதற்குள் இருக்கின்ற அறிவே எழுச்சி பெற்று நகரக்கூடிய புழுவாக பரிணாமம் அடைந்தது அப்படின்றாங்க. அப்போ புழுவுக்கு நகர முடிஞ்சது, ஆனா வேகமா போக முடியல. அப்போ வெயிலோட தாக்கத்தினால இறந்து போகுது. அப்ப இந்த துன்பத்தை போக்குவதற்காக அதனுடைய அகத்தில் இருக்கிற அறிவு மீண்டும் எழுச்சி பெற்று விதைக்குள்ளிருந்து அடுத்த பரிணாமமான வண்டாக மாறுது. இப்ப இதோ புழுவோட அனுபவங்கள் பூமியின் காந்த கலத்திலையும் பதிவிடுறதுனால அடுத்து வந்த விதைகள்ல பறந்து செல்லக்கூடிய வண்டாக மாறுது. இப்படித்தான் ஒண்ணு ஒன்னு ஒன்னா அந்த ஒரு ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஒவ்வொரு அறிவாக மேம்பட்டு வந்ததுக்கு காரணம் ஒவ்வொரு அறிவிலும் இருக்கிற அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அதனுடைய அகமே எழுச்சி பெற்று ஒவ்வொன்றா 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 தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரை பல்வேறு உயிரினங்கள் அப்ப நுண்ணுயிரே உடலாக காந்தமாக கருமயமாக மூளையாக உள்ளமாக புலனாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அனைத்துமே அணுக்களின் கூட்டம் தான், அனைத்துமே சிவமயமே என்பதை விளக்கதான் மலர் வழியே ஒரு மகரிஷி வந்து நமக்கு இதை உணர்த்தினாங்க. அப்போ மலரே நீ யார் என கேட்டாய், மறைப்பொருளான தெய்வமே நான், சிலரே அறிவா இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். எப்படி அந்த மலர் வந்து மறைப்பொருளான தெய்வம் அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்டோம்னா, பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கோத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமுமாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த என்ன சொல்ல வருது மலர் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மறைப்பொருளா இருக்கிற தெய்வம் நான் மட்டும் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பொருட்களுமே அத்தனை தோற்ற பொருட்களும் உயிரினங்களும் அனைத்துமே இறைவனின் திருவிளையாடலால் அன்றி வேறு ஒன்றும் அல்ல. ஒரே பரம்பொருள் தான் தன்னைத்தானே மாற்றி 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 இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய உலகம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த பிரபஞ்ச மேடையில எனக்கென்று தரப்பட்ட அரிய உருவ அழகோட தரப்பட்ட காட்சிகள்ல ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு கட்டம் அப்படின்னா ஒவ்வொரு காட்சிகள்ல நான் நடத்துற நாடகம் கூட அவன் நடத்துற கதையைத்தான் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை ஆடுறதுல ஆடுற பொம்மை போல நாம எதுவுமே செய்யறது கிடையாது. மேல இருந்து ஒருத்தங்க கயிறு வச்சு ஆட்டும் போது பொம்மை எப்படி ஆடுதோ அதே மாதிரி நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்தது லாஸ்டா என்ன சொல்லுதுன்னா, ஆதீன் அசைவே பரம அணு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறில்லை அப்படின்னு சொல். அப்போ அது அசைந்தது, எது அசைந்தது, ஆதி அசைந்தது, உலகங்கள் மலர்ந்தது, அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி, இப்படி அந்த ஆதியின் அசைவு தான் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே. அப்போ இந்த மலரை வந்து நம்ம புலன் அறிவுல பார்க்கும்போது காட்சி பொருளா பார்க்கும்போது அது ஒரு தோற்றமா தெரியுது. அதற்குள்ள இருக்கும் மலருக்குள் இருக்கிற கட்டமைப்பை பார்க்கும்போது அது அணுக்களால் ஆனது விண்ணால் ஆனது அப்படின்னு சொல்லும் போது அது விண்களின் கூட்டா தெரியுது. அதற்குள்ளாக உள்ளே நுண்ணுகி பார்க்கும்போது அது அனைத்தும் இறை துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லும் போது நுண்ணறிவா, இப்படி பார்க்கிற ஒவ்வொரு தோற்ற பொருளாகவும் விண்ணாகவும் உயிர் துகள்களாகவும் தெரியும் போது அனைத்துக்குள்ளும் இருப்பது இறை நிலையே அப்படின்னு சொல்றது தெளிவா தெரியுது. இப்போ சுத்தவெளி அப்படிங்கிறது ஒவ்வொரு அணுக்குள்ளும் எல்லாவற்றிலும் எல்லா பயத்திலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு அணுக்களுக்கு இடையேயும் இருக்கிறது. அணுவுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அணுக்குள் மத்தியில இருக்கும்போது அதை சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ரெண்டு அணுக்களுக்கு இடையிலேயும் ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இடையேயும் ரெண்டு கோள்களுக்கு இடையே இருக்கும் பொழுது அதை சக்தி சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிரபஞ்சத்தை தாண்டி அப்பாற்பட்டு அப்பாளுக்கும் அப்பாலா இருப்பதே சதா சிவம் அப்படின்னு சொல்ல, இது முப்பாள். இந்த சிவம் சக்தி சிவம் சதா சிவம் அப்படிங்கிறது தான் முப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சுத்தவெளிக்குள் பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்குள் சுத்தவெளி, பிரபஞ்சத்திற்குள் கோள்கள், கோள்களுக்குள் சுத்தவெளி, கோள்களுக்குள் உயிரினங்கள், உயிரினங்களுக்குள் சுத்தவெளி, அப்போ உயிரினங்களுக்குள் அணுக்கள், அணுக்களுக்குள் சுத்தவெளி, இப்படி உள்ளும் புறமும் உள்ளும் சுத்தவெளி வெளியும் சுத்தவெளி புறமும் சுத்தவெளி. அதைத்தான் பாரதியார் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெல்லம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ளும் புறமாம் எல்லா இடத்திலும் நீக்கமர நேர்ந்திருப்பது இந்த சுத்தவெளியே இந்த இறைநிலையே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் தூள அணுக்களாய் சூக்குமுமாய் சூக்குமத்திற்குள் தாளமுமாய் அப்படின்னு சொல்றது பாரதியாரோட பரசிவ வெள்ளத்துல இன்னொரு பாட்டு. இதுல இறை துகள் சேர்ந்து சேர்ந்துதான்
காற்றாகி நெருப்பாகி நீராகி நிலமாகி தூளமாக காட்சியளிக்கிறது. தூளம் அப்படின்னா பருப்பொருளாக. அப்ப நம்மால் தூள பொருளாய் வரும்பொழுது பார்க்க முடியுது, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு எல்லாமே அதுவேதான். நிற்கும் மரமும் அதுவேதான், நடக்கும் விலங்கும் அதுவேதான், பறக்கும் பறவையும் அதுவேதான், எல்லாமும் அதுவேதான். இப்படி நமக்குள்ளும் சூக்குமமாய் உயிர் துகள்களாய் இறை துகள்களாய் இருக்கிறது. பறவைக்குள்ளும் இறை துகள்கள் தான் இருக்கு, மரத்திற்குள்ளும் இறை துகள்கள் தான், கல்லிற்குள்ளும் இறைத்துகள் தான், மண்ணிற்குள் உயிராக இருப்பதும் இறைத்துகள்கள் தான் அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது இறைத்துகள் தான். அதே மாதிரி கடைசியா நம்ம மனிதனுக்குள்ள பார்க்கும்பொழுது ஒரு டிஎன்ஏ குள்ளற பதிவு எப்படி இருக்கு, ஜீவகாந்தம் எவ்வாறு செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பாரம்பரிய குணங்கள் உருவ அமைப்பு உடல் அமைப்பு இது எல்லாமே கருத்தொடர்ச்சியா வருது. இந்த கருத்தொடர்ச்சி எல்லாம் குரோமோசோம்கள்ல தான் பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பஞ்சு தன் மாத்திரையா இருக்கிற அழுத்தம் ஒளி ஒளி சுவை இந்த அஞ்சு தன் மாத்திரைகளும் உடலுக்குள் உள்ள மையத்தில் உள்ள சுத்தவெளி தான் உணருது அப்படின்னு சொல்றாங்க. இத ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்ந்த ஒன்றை தனக்குள் இருப்பாக வைத்துக் கொள்கிறது. அந்த இருப்பாக வைத்துக் கொள்கிற இடம்தான் வந்து கருமையம் அப்படின்னு சொல்றோம். இந்த கருமையத்துல பதிகிற பதிவு மேலும் சுருங்கி 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 காந்த பதிவாக காந்த முடிச்சாக காந்த மையம் கருமையம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த காந்த தொகுப்பு பதிவுகளின் தொகுப்புன்னு சொல்லலாம். இந்த கருமையத்துல இருக்கிற பதிவு மேலும் சுருங்கி சுருங்கி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, மனித உடல்ல 120 trillion செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் ஒரு நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள 23 ஜோடி குரோமோசோம்கள்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு குரோமோசோம்களுக்குள்ளயும் ஒவ்வொரு பதிவும் சுருக்கமாக இருக்கி சுருக்கி பதிவாக வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை சுருக்கி செல்களுக்குள்ளும், செல்களுக்குள் இருக்கக்கூடியதை நியூக்ளியஸ்க்குள்ளும், அதில் உள்ள இருப்பதை குரோமோசோம்களுக்குள்ளும், அதில் டிஎன்ஏக்குள்ளேயும் சுருக்கி இருப்பா வைக்கப்பட்டு அங்கதான் வந்து நம்மளோட பதிவு ஒரு கோடிங் மாதிரி காந்தக்கலம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பதிவுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை அனைத்தும் வருது. அப்போ டிஎன்ஏ வரைக்கும் சுருக்கி இருப்பாக வைத்தால் மட்டும்தான் அங்கேந்து வித்தணு உருவாகும் பொழுது விந்துவும் நாதமும் இணைந்து அடுத்த சந்ததி வளர்ந்து அந்த பதிவுக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கை முறை வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப உள்ள விஞ்ஞானமும் மருத்துவமும் அந்த டிஎன்ஏக்குள்ள உள்ள பதிவையே மாத்தி நோய்களை குணமாக்கவும் நோய்கள் வர வைக்கிறதுக்கும் கூட நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய வாழ்த்து அலை. ஒரு நல்ல அலை நீளத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் ஞானிகளுடைய வாழ்த்து அலை கிடைச்சதுன்னா, உடலுக்குள்ள உள்ள செல்களுக்குள் பாய்ந்து அந்த குரோமோசோம்களுக்குள் பாய்ந்து டிஎன்ஏக்குள் பாய்ந்து நம்முடைய உருவ அமைப்பு குணங்கள் அனைத்தையுமே அது சீராக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஞானி வந்து மகரிஷி போன்ற சுவாமிஜி அவங்க நம்மளை பார்த்து நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து வாழ்த்தினாலே அது உடல் உயிர் மனம் அனைத்துக்குள்ளேயும் சென்று ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்படி எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் அதை நல்ல பதிவாக மாற்றுவதற்கு நம்மளுடைய உடற்பயிற்சி காயக்கல்பம், உடற்பயிற்சி காயக்கல்பம் மற்றும் தவங்கள் அகத்தாய்வு முறைகள் அனைத்தும் இருக்கு. அதை வச்சு நல்ல பயன்படுத்தி நம்மளுடைய வித்துவில் இருக்கிற பதிவுகளை நல்ல தரமான பதிவுகளாக மாற்றி நாம் நல்லுடைய நல்ல தெருவுடைய கழுவிலே திருவுடைய குழந்தைகளாக நாம் அடுத்த சந்ததிகளை உருவாக்கலாம். அது மாதிரிதான் மகரிஷி வந்து மண்ணானை இவரிய பாடல்கள்ல மனம் ஒடுங்கி அந்த இறைநிலையை தொடும் வரும்பொழுது அவனே அதுவாகி தானாகி உணரும் நிலைதான் நான் அதுவாகும் நிலை. அந்நிலையை தான் என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாக பாடுகின்றேன் என்று சொல்றாங்க. அது மாதிரி இப்படி எல்லா நிலையிலும் நம்முடைய தவத்தையும் அகத்தாய்வையும் உடற்பயிற்சியையும் காயக்கல்ப பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வந்து நம்முடைய வித்துக்குள் இருக்கும் பதிவை தரமாற்றம் செய்து நல்ல பதிவுகளாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பர்கள் அனைவருக்கும் செவிமடித்த அன்பர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
ஒரு விஷயமா.